ஆந்திராவிலிருந்து கருவாடு கூடைக்குள் 350 கிலோ கஞ்சாவை மறைத்து வைத்து கடத்தி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கஞ்சா விற்பனை கும்பல் சிக்கியது எப்படி? காய்கறி மூட்டைகளுக்கு இடையில் கஞ்சா பதுக்கினால் கண்டுபிடித்து விடுவார்கள் என நினைத்து கருவாடு மூட்டைகளுக்குள் கஞ்சா பதுக்கி கடத்தி வந்தவர்கள் இவர்கள். கருவாட்டையும் தாண்டி கஞ்சா சிக்கியது எப்படி? சென்னை ஆலந்தூர் பகுதிகளில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. புனித தோமையார் மலை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜலட்சுமி தலைமையில் 8 பேர் கொண்ட தனிப்படை போலீசார் ஆலந்தூர் பகுதி முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். புதன்கிழமை அதிகாலையில் ஆலந்தூர் ஆசர்கானா பகுதியில் வந்த சரக்கு லாரியை நிறுத்தி சோதனையிட்டபோது அதில் கருவாடு மூட்டைகள் இருந்தன. அவற்றை முழுமையாக அகற்றி பரிசோதித்த போது 350 கிலோ கஞ்சா மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. லாரியில் வந்த 4 நபர்களிடமும் விசாரித்த போது அவர்கள் செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 34 வயதான முரளி, 35 வயதான மகேஷ், 34 வயதான முத்துகிருஷ்ணன் மற்றும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த 35 வயதான மகுடீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் சென்னை முழுவதும் விநியோகிப்பதற்காக ஆந்திராவில் இருந்து 350 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்தது தெரிய வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி வந்தால் போலீசாரிடம் சிக்கிக்கொள்வோம் என்பதாலும், கருவாடு மூட்டையாக இருந்தால் போலீசார் தொடமாட்டார்கள் என்பதாலும் கருவாடு மூட்டைகளுக்கு இடையே 350 கிலோ கஞ்சா கடத்தி வந்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். சரக்கு லாரி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கஞ்சா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் போலீஸை ஈஸியாக, அதாவது கருவாடுனா யாரும் அதை செக் பண்ண மாட்டாங்க, பொதுவாக வெஜிடபிள்ஸ்னால் பார்த்துருவாங்க, கருவாடுனா செக் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவால் தான் அவங்க இந்த கருவாட்டு மூலையில் வந்து அதுக்கு அடியில் வச்சுருந்து இது பண்ணுறாங்க. இது உங்களுக்கு தகவல் ஸ்பெசிஃபிக்காக வந்ததுனால அவங்களால இது பண்ண முடியுது. காய்கறி மூட்டைகள், வெங்காய மூட்டைகளுக்கு இடையே கஞ்சா கடத்தப்பட்ட நிலையில் தற்போது கருவாடு மூட்டைகளுக்கு இடையிலும் கஞ்சா பதுக்கப்பட்டு கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.